தூத்துக்குடியில் நாட்டின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளத்தை அமைப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் கே சிவன் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூத்துக்குடியில் ராக்கெட் ஏவுதளத்தை அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நிலவை ஆய்வு செய்வதற்காக சந்திரயான் 3 திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும், சந்திரயான் 3 விண்கலம் அடுத்த ஆண்டிற்குள் விண்ணில் செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சந்திரயான் 3 திட்டத்திற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும், சந்திரயான் 3 விண்கலத்தில் அனுப்பப்படும் லேண்டர், ரோவர் ஆகியவை உந்து விசைகளால் செயல்படும் நவீன முறையில் தயாரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சந்திரயான் 3 திட்டம் 250 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும், விண்கலத்தை விண்ணில் செலுத்தும் பணி அடுத்த ஆண்டுக்கு மாற வாய்ப்பிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் செயற்கைக்கோள்களை கூடுதலாக விண்ணில் செலுத்தும் திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் சிவன் அப்போது குறிப்பிட்டார். பள்ளி மாணவர்கள் மட்டத்திலிருந்து விண்வெளி மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி குறித்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த இஸ்ரோவில் பள்ளி மாணவர்களுக்காக 2 வார பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்.